உங்களுக்கு வணக்கம். மேலாண்மை புண்ணுச்சாமியோட எட்டரைங்கிற சிறுகதை தான் இன்றைக்கி வாசிக்க போகிறேன். மேலாண்மை புண்ணுச்சாமி விருதுநகர் மாவட்டத்தில் மேலாண் மறைநாடுங்கிற ஊரில் பிறந்தவர். 2007 ஆம் ஆண்டு இவர் எழுதிய மின்சார பூங்கிற சிறுகதை தொகுப்பிற்காக இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை தொடங்கினதில் ரொம்ப முக்கிய பங்கு வகித்தவர். மேட்டுப்பட்டி ஒரு சின்ன கிராமம், கரிசல் காடு, மழை பெய்தால் விவசாயம், இல்லாவிட்டால் இருக்கவே இருக்கிறது தீப்பெட்டி தொழில், பக்கத்தில் நகரம் இருக்கிறது. தினசரி நகரத்திற்கு போகாமல் பிழைப்பு நடக்காது. மக்கள் போய் வர ஒரு டவுன் பஸ் விட்டிருந்தார்கள். ஒரே ஒரு பஸ் காலையில் 8:30 மணிக்கு வந்து போகும். அந்த ஊருக்கு அது போதும் என்று முடிவு செய்து விட்டார்கள் போலும். அந்த பஸ் ஊரில் ஒரு ஆலை போல் ஆகிவிட்டது. 8:30 வந்துட்டானா 8:30 போயிட்டானா இன்றைக்கி 8:10 மணிக்கு தான் வந்தேன் என்று தான் மக்கள் பேசிக்கொள்வார்கள். இன்று 10:30 ஆகிவிட்டது, இன்னும் 8:30 வரவில்லை. ஊர்க்கடைசியில் ஒரு வேப்ப மரம் உண்டு, அதுதான் பஸ் ஸ்டாண்ட். வேப்ப மரத்தடியில் இன்று ஏகமாய் கூட்டம். எல்லோரும் 8:30 திட்டிக் கொண்டிருந்தார்கள். இப்படி செய்வானா, அநியாயம் பண்ணுறானே. 10:30 மணி வெயில் வேறு சூட்டை கிளப்பி கொண்டிருந்தது. கூட்டத்தில் ஒரு நிறைமாத கர்ப்பிணியும் இருந்தால் இன்றைக்கோ நாளைக்கோ பிரசவமாகிவிடும். இடுப்பை பிடித்தபடி பாவம் அவள் வெக்கையில் புழுங்கி கொண்டிருந்தாள். அவள் டெய்லர் கந்தசாமியின் மனைவி. அவள் 8:30 காரசாரமாக வீது கொண்டிருந்தாள். இது எல்லாத்தையும் சுப்பா நாயக்கர் பார்த்து மனசுக்குள் சிரித்து கொண்டார். அந்த காலத்தில் நாங்கள் இப்படியா இருந்தோம்? பஸ் உண்டா, ரயில் உண்டா, காசியானாலும் ராமேஸ்வரம் ஆனாலும் நடைதான். கட்டுச்சோத்தை தலையில் தூக்கி கொண்டு நடைய விட்டால் 4-8 ஊர் வந்துவிடும். இப்போது சனங்களுக்கு இடுப்பும் போச்சு, நடையும் போச்சு. பாலத்தில் ஏறி நின்று சிறு பையன்கள் ரோட்டை பார்த்து கொண்டிருந்தார்கள். தூரத்தில் 8:30 வந்து கொண்டிருந்தான். வெள்ள பஸ் வெயிலில் முடுங்கியது. 8:30 வந்துட்டான் என்று அலறியபடி பாலத்தை விட்டு குதித்தார்கள். மக்கள் மூட்டை முடிச்சுகளை தூக்கி கொண்டு தயாரானார்கள். டெய்லர் மனைவியும் ரெடியானாள். சுப்பா நாயக்கரும் முக்கி முழங்கி கொண்டு எழுந்தார். மூட்டு வழியால் இருக்க முடியாமல் தள்ளாடினார். பாஞ்ச் என்று அலறியபடி பஸ் வந்து நின்றது. புழுதி பறந்து அடிடா புடிடா என்று சனங்கள் ஏறினார்கள். கத்தரிக்காய் மூட்டையுடன் ஒருவர் நடுவில் மறித்து நின்றார். இடித்து கொண்டு எல்லோரும் ஒரே நேரத்தில் ஏறினார்கள். இறங்க வேண்டியவர்கள் உள்ளே நின்று முழித்தார்கள். அவர்களுக்கு கோபம் வந்தது. அறிவு இருக்கா என்று கத்தினார்கள். ஏறி ஆட்களை கீழே தள்ளினார்கள். கீழே நின்றவர்கள் மேலே தள்ள, மேலே நின்றவர்கள் கீழே தள்ள ஒரே தள்ளுமுள்ளாக கிடந்தது. சன்னல் வழியாக துண்டை உள்ளே போட்டு சீட் பிடிக்கும் பழக்கம் கிராமத்தில் செல்லுபடியாகாது. அந்த கொடுமை டவுன்களில்தான். எனவே முதலில் ஏறியவர்களுக்கு உட்கார சீட் கிடைக்கும். மற்றவர்கள் நின்று கொண்டுதான் பயணம் செய்ய வேண்டும். இடிபட்ட சிறு குழந்தைகள் ஓங்காரமாய் கத்தி அழுதன. களி முத்திப்போச்சு என்று சுப்பா நாயகர் சத்தமாக சொன்னார். இந்த அடிதடியில் அவரால் ஏற முடியவில்லை. எல்லோரும் ஏறிய பிறகு அவர் ஏறினார். அவருக்கு பின்னர் கர்ப்பிணி பெண் ஏறினாள். அவளை ஏற்றிவிட்டு டெய்லர் கந்தசாமி கடைசியாக ஏறினார். முன்கூட்டியே பாய்ந்து ஏறி சீட் போட துப்பில்லையே என்று டெய்லரை கர்ப்பிணி மனைவி வைத்தாள். டெய்லருக்கு கோபம் வந்தது. அவர் டிரைவரையும் கண்டக்டரையும் வைத்தார். டயத்துக்கு வராமல் எங்கே போனீங்க என்று திட்டினார். கண்டக்டர் பதிலுக்கு திட்டினார். ஓட்ட பஸ்ஸை ரிப்பேர் பார்த்து தானே வர முடியும். மேட்டுப்பட்டி மாதிரி பட்டிக்காட்டுக்கு சொகுசு பஸ்ஸாக விடுவான், ஆக கழிச்சிட வண்டி தான் வரும். டிரைவரை கோபித்து என்ன செய்ய என்று சுப்பா நாயக்கர் சிரித்து கொண்டார். அவருடைய கவலை வேறு மாதிரி இருந்தது. கூட்ட நெரிசலில் அவருக்கு உட்கார சீட் இல்லை. கீழே உட்காரலாம் என்றால் அதுக்கும் வழி இல்லை. இருப்பதே பெரிய காரியம். அவ்வளவு கூட்டம், கடைசி வரை நட்டமாய் நின்றபடி போய்விட முடியுமா? சரி, கிழவன் நிற்கிறானேன்னு எந்திரிச்சு உட்கார இடம் கொடுப்போம் என்று ஒருத்தருக்கும் தோன்றவில்லை. பூமியில் இறக்கம் வத்தி போச்சு, காலம் கெட்டு போச்சு என்று ரொம்ப வருத்தமாக சுப்பா நாயக்கர் சொல்லிக்கொண்டார். ஆனால் அவர் சொன்னது கூட்ட எரிச்சலில் யாருக்காதிலும் விழவில்லை. சுப்பா நாயக்கருக்கு தனக்கு சீட் கிடைக்கவில்லை என்று கூட வருத்தமில்லை. அந்த டெய்லர் மனைவி வயிற்றுப்பிள்ளைக்காரி, அவளுக்கு கூட சீட்டு தர யாருக்கும் மனசில்லை. காலம் இப்படியாகிவிட்டது. அடடா, கொஞ்சம் கூப்பாடு போடாமல் தான் இருங்களேன், டிக்கெட் போட விடாமல் சேச்சே சேச்சே என்று கண்டக்டர் கூப்பாடு போட்டார். சுப்பா நாயக்கருக்கு வயிற்றெரிச்சல் ஒரு பக்கம், அடக்க முடியாத சிரிப்பு ஒரு பக்கம். கலிகாலம் கலிகாலம் என்று தலையில் அடித்து கொண்டார். இந்த கலையபுரத்துக்கு நடுவில் டிரைவர் வண்டியை கிளப்பினார். குண்டும் குழியுமான ரோடு, பஸ் குதித்து குதித்து போனது. ஆட்கள் இங்கிட்டும் அங்கிட்டுமாக சாய்ந்தார்கள். சுப்பா நாயக்கர் வாடு திண்டாட்டமாகிவிட்டது. மூட்டு வழியோடு நிற்க முடியாமல் வந்தவர் இப்போது குதிக்கிற பஸ் உரிமை மேளத்துக்கு ஆடுகிற சாமி போல் ஆகிவிட்டார். ஐயோ அத்தா ஆண்டவா என்று ஒரு குதிக்கு ஒரு சாமியை சொல்லியபடி வந்து கொண்டிருந்தார். இவ்வளவு குழுக்களில் என்னதான் நடக்காது. நகரத்தை நெருங்கி பஸ் போய் கொண்டிருந்தது. டெய்லர் மனைவிக்கு இடுப்பு வலி வந்துவிட்டது. ஐயோ அம்மா என்று கூப்பாடு போட ஆரம்பித்து விட்டாள். என்ன என்ன என்று எல்லோரும் கேட்டார்கள். இடுப்பு வலி என்றதும் பஸ் கப்சிப் என்று அமைதியாகிவிட்டது.
ரெண்டு பேர் உடனே எழுந்து பிள்ளைத்தாச்சிக்கு உட்கார இடம் கொடுத்தார்கள். பைய பைய என்று எல்லோரும் சொல்லி அவளை உட்கார வைத்தார்கள். அவளுக்கு நாவரட்சியுடன் கண்ணை இருட்டி கொண்டு வந்தது. டெய்லருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. டிரைவர் தனக்கு குடிப்பதற்காக பாட்டிலில் பிடித்து வைத்திருந்த தண்ணீரை அவளுக்கு கொடுத்தார். சற்று முன்பு தன்னை திட்டியவனுடைய மனைவி என்று அவர் நினைக்கவில்லை. வண்டியை நேரே ஆஸ்பத்திரிக்கு விடுங்க என்று எல்லோரும் ஒரே குரலில் சொன்னார்கள். இடைவெளியில் நிறைய பேர் இறங்க வேண்டியிருந்தது. ஆனால் அது பரவாயில்லை, நடந்து போய் கிடலாம் என்று சொல்லிவிட்டார்கள். நல்லபடியாக ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்ந்து விட வேண்டும். பிரசவம் நல்லபடியாக ஆக வேண்டும். மாரியாத்தா காப்பாத்து என்று பஸ்ஸில் பலரும் சாமி கும்பிட்டார்கள். சண்டை சத்தமாக கிடந்த பஸ் இப்படி மாறிவிட்டது. பஸ் ஆஸ்பத்திரி வாசலில் நின்றது. வழிவிடுங்க வழிவிடுங்க என்று ஆண்கள் சொல்ல ரெண்டு பெண்கள் கைத்தாங்களாக கற்பிணியை கீழே இறக்கினார்கள். அதற்குள் ரெண்டு பேர் உள்ளே ஓடிப்போனார்கள். டாக்டர் அம்மாவை விவரம் சொல்லி வாசலுக்கே அழைத்து வந்தார்கள். ஆஸ்பத்திரியில் பத்திரமாக சேர்த்தார்கள். டெய்லர் கந்தசாமி கண்ணீர் மாலை மாலையாக ஓட எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டான். டிரைவர் அலாரம் கொடுத்தார். ஆரன் சத்தம் கேட்டதுதான் தாமதம். பழையபடி அடிடா புடிடா என்று எல்லாரும் பஸ்ஸில் ஏறினார்கள். பழைய கூப்பாடுகளும் சண்டைகளும் சிறு குழந்தைகளின் அழுகுரல்களும் மீண்டும் கிளம்பின. எல்லாவற்றையும் பார்த்து சுப்பா நாயக்கர் வாயடைத்து போனார். எல்லார் மீதும் பிரியமாக வந்தது. மனுஷன் இன்னும் ஈரத்தோடு தான் இருக்கான் என்று நினைத்து கொண்டார். நேரம் வரும்போது மனுஷன் தன் உண்மையான குணத்தோடு வருவான். மனுஷத்தன்மை பூமியில் எப்பவும் வத்தி போகாது. சுப்பா நாயக்கர் சிரித்தார். இது ஆனந்தமான சிரிப்பு. நண்பர்களே, நன்றி.